Subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் கொரோனா காலகட்டங்களில் மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்று பால். இந்த பால் ஆவி மூலமாக சரியான முறையிலும் தரமான முறையிலும் மக்களுக்கு கிடைக்கிறதா என்பது குறித்து பால்வளத்துறை அமைச்சர் நாசர் இன்று நெல்லையில் ஆவின் பால் உற்பத்தி மையத்தை அதிரடியான ஆய்வு மேற்கொண்டார். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதனை தொடர்ந்து கடந்த காலங்களில் ஆட்சியாளர்கள் பால்வளத்துறையை மேம்படுத்துவதற்கான எந்த விதமான திட்டங்களையும் தீட்டவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். அதோடு மட்டுமல்ல, தமிழகத்திலே ஆவின் மூலமாக செய்யப்படும் அனைத்து பொருட்களும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய இந்த திமுக அரசு அதிரடியான நடவடிக்கை மேற்கொள்ளும் எனவென பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியும் தற்பொழுது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அத்தியாவசியமானது. உடல்நிலை சரியாத குழந்தை, பிறந்த குழந்தையிலிருந்து அதை புரிந்து உடல்நிலை சரியாக அனைவருமாறு மஸ்ட் எசென்சியல் பால். ஆகவே இந்த பால் உற்பத்தியாகிற இடத்துலேருந்து விவசாயிடமிருந்து சரியான முறை நாங்கள் வாங்குறாங்களா, இணையத்தில் வாங்குறாங்களா, அது சரியான முறையில் வந்து சேருங்கிறதா, சேருவதை சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணுறாங்களா, ப்ராசஸ் பண்ணது அதே போன்று போய் நம்முடைய மக்களுக்கு சேருகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக தான் ஏறக்குறைய நாங்கள்லாம் இந்த பயணத்தை மேற்கொண்டு அங்கங்கே விடிய கால 5 மணிலேருந்து இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கோம். நேற்று முன்னோட கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போன்று சென்னை அண்ணா நகர், புறநகரில் இருக்கக்கூடிய அம்பத்தூர், ஆவடி இந்த பகுதியிலும் இன்று பார்த்தீங்கன்னா காலையில் நாகர்கோவில் விடிகால் நாகர்கோவில் 5 மணிக்கு முடிச்சுட்டு இப்பொழுது இங்கே வந்திருக்கோம். மீண்டும் வந்து நாளை முறையில் அது ஒவ்வொரு மாவட்டமாக இந்த சுற்று பயணத்தை மேற்கொண்டு அங்கிருக்கின்ற குறைகளை களைகிறோம். உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா, நம்முடைய உயிரின மேலான முதல்வர் அவர்கள் 3 ரூபா குறைக்கணும்னு சொன்னது பிறகு பார்த்தீங்கன்னா 3 ரூபாய் குறைக்காம 1 ரூபாய் தான், 1 ரூபா 2 ரூபா குறைச்சிட்டு 1 ரூபாய்க்கு மேலே போச்சு வைக்கிறாங்க. அது எங்களுக்கு தகவல் வந்தோன்னா அது பார்த்தீங்கன்னா 11 கடையை நாங்கள் சஸ்பென்ஷன் பண்ணோம். 11 கடையை சுதுமா சீல் வச்சு முடித்தோம். நேற்று கூட தஞ்சாவூர் 2 கடையை மூடிருக்கோம். அது போன்று இது போன்ற தவறுகள் எங்கெங்கே நடக்கின்றன என்பதை களையவும், அதே போன்று மக்களிடையே இந்த பாலின் பொருட்கள், பால் பொருளும் அதே பால் பாலும் அதே போல் அவர்கள் பாலின் உபப்பொருட்களும் சரியான முறையில் போய் சேருகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக இந்த ஆய்வுத் திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு இப்போ தொடர்ந்து அதிகமான விலைக்கு விற்பனை செய்யப்பட்ட என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும்? 11 கடையை நாங்கள் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். எப்போது சென்னையில் மட்டும், சென்னை நேற்று கூட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் செய்தி வந்தோடனே 2 கடையை நாங்கள் இது பண்ணியிருக்கோம், சீல் வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தகவல் வந்தவுடன் சரியான முறையில் நடவடிக்கை உடனுக்குடன் எடுக்கும். அது எங்களை சாதாரணமாக பேசலாம், பழைய அமைச்சர் மாதிரி கிடையாது. நாங்களாம் வந்து சாதாரண எளிமையான கீழிருந்து வந்தவங்க, கீழ்த்தட்டிலிருந்து வந்தவங்க, எங்கள்கிட்ட பேசினீங்கன்னா கூட நீங்கள் கூட டெஸ்ட் பண்ணி போகிறீங்க, சாதாரண கூட பேசலாம். பேசும் பட்சத்தில் அது உண்மையாக இருக்கும். ஏன்னா அவருக்கு வேண்டிய அவர் ஏதாவது தவறான முறையில் கொடுத்து ஒருத்தர் உள்ள பகையின் காரணம் கூட தவறாக கூட சொல்லலாம். அது மாதிரி இல்லாத நாங்கள் ஆய்வு செய்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அவர் கடையை நாங்கள் இல்லை, அதற்கான ஓரிரு நாட்களை சரி பண்ணி இல்லை, நிச்சயம் இருக்குது, நிச்சயம் 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 கடந்த முறை இல்லாமல் இது வந்து ஹைடெக்கை மாற்றிருக்கா, நம்ம இடம் இருக்குது, பொருளுக்கு எல்லாமே இருக்குது, ஆக உற்பத்தி இருக்குங்க, அதில் உற்பத்தி இல்லாமல் சேல்ஸ் இருக்குது, ஆக அதுக்கான எல்லா இருக்கும் ஒட்டு மொத்தமாக நாங்கள் இதை செய்வதற்கான நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கு. முதல்வர்கள் நிச்சயமாக சிறப்பான முறையில் இப்படி ஒரு காலகட்டத்தில் மோனோ ட்ரெயின் தான் நமக்கு செட் ஆகும், மெட்ரோ ட்ரெயின் செட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த மெட்ரோ ட்ரெயினை கொண்டு வந்து வெற்றி கண்டோம். இந்த பாலங்களெல்லாம் வந்து அதை கூட ஏற்றுக்கல, ஒரு காலகட்டத்தில் ஆட்சியில் இருக்கும், அதை கூட நம்ம இங்கே சரி பண்ணி பழங்கள் சென்னையில் சரி பண்ணி இருக்கிறோம். ஆக ஒரு சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து, அதற்கு பிறகு மேயராக இருந்து, அதற்கு பிறகு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து, துணை முதலமைச்சராக இருந்து, இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார், பட்டறிவுகளுக்கு பிறகு. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தை நல்வழிப்படுத்த ஒரு முழுமையான முயற்சி இருப்பார். ஆக நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கூட இருப்போம். அதே போல் ஒவ்வொரு அவர் வச்ச 5 திட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2000, 4000, 2000, 5000 இன்சூரன்ஸ் கட்ட அறுப்புக்கு மருந்துச்சு அரசு அன்னைதான். அதற்கு பிறகு இப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க, 2000 முதற்கட்டமாக கொடுத்துருக்காங்க, 2000 முதற்கட்டமாக, அதுலேயும் இழப்பு இருக்குது, அதையும் சரி கட்ட முடியாது. அதே போன்ற போது பெண்களுக்கு இலவசமாக பஸ் இருக்கு, அவங்களுக்கு
சம்பந்தப்பட்டர் கொரோனா வேலையிலேயே சுற்றி தெரியுறது தவிர வேற எதுவும் கவனம் செலுத்தி உண்மையிலுமே நேரம் இல்லை. எங்க பொண்டாட்டி பிள்ளைகிட்ட பேசி விட பல நாள் இந்த கொரோனா பேசி ரொம்ப நாள் கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து கடந்த காலங்களில் பால் வழங்கப்பட்டது அரசு மருத்துவமனைகளில். இப்போ அது ஒரு வழங்குறதுக்கான திட்டங்கள் இருக்குதா? மஞ்சள் போட்ட பால் வழங்கப்பட்டது. இது இந்த அந்த மாதிரி திட்டங்கள் எதுவும் நம்மகிட்ட இருக்குதா? என்னென்ன பை ப்ராடக்ட் கூடுதலாக செய்யலாம், என்ன நடவடிக்கைகள் எடுக்கிற திட்டங்கள் என்ன இருக்கு? உற்பத்தியை பெருக்கும். இப்போ கழக அரசு அமைஞ்சதுக்கு பிறகு, தமிழக முதல்வராக தளபதி ஒரு அமர்ந்ததுக்கு பிறகு 36,000,000 லிட்டர் வரவு வந்துச்சு பால். ஆனால் இன்னைக்கு 39,00,000 இன்னைக்கு வந்து பால் வந்து வரத்து வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேல்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா 3,00,000 கூடியிருக்கு. விலை குறைப்புக்கு பிறகு 3,00,000 கூடியிருக்கு. ஆக உற்பத்தி பெருக்குவதன் மூலம், அதே போல் நாங்கள் இங்கு விற்பனை அதிகப்படுத்துவதன் மூலம் இந்த இழப்பை சரி கட்டுவோம். பை ப்ராடக்ட் கூடுதலாக செய்யறது அதெல்லாம் கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய துறை பொருட்கள் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம்லேருந்து பிஸ்கட்லேருந்து அது நெய்யிலிருந்து இந்த பொருள்லாம் வந்து சரிவர கடந்த ஆட்சியில் வந்து விற்பனை செய்வதற்கான முயற்சி எடுக்காமல் அப்படியே வச்சுட்டாங்க, உற்பத்தி செய்யலை. ஆனால் நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து ஆய்வு செய்து அதை உற்பத்தியும் பெருக்கி உற்பத்தி பெருக்கிறது மட்டும் சேல்ஸும் பண்ணுறதுக்காக இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய ஒரு படிக்கட்டு தான் இது. மேலும் இந்த ஆய்வு தொடர்ந்துகிட்டே இருக்கும், நாங்கள் போயிட்டே இருக்கும். இருக்கின்ற அரசு அதிகாரிகள் கடந்த காலத்தில் வந்து பணி செய்ய விடாமல் அடக்கப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். அவங்களாம் இன்றைக்கி நாங்கள் வந்து அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாம் வேணுமோ, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை வந்து இந்த தூத்துக்குடியும் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னும் மிஷினரி வாங்கிக்கலாம். அதான் நாங்கள் அவங்கள்ட்ட வந்து கேட்டு அறிஞ்சு இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கீழே வந்துட்டீங்க. அங்கே இருக்க தொழிலாளர்களும் அவங்க என்ன குறையில கேட்டாங்க, உங்களுடைய குறைகள் அவங்களும் நம்மள மாதிரி மனுஷால் தானே, அவங்களும் வீடு விட்டு கொண்டாடி விட்டு பள்ளி விட்டு வந்திருக்காங்க. அவங்க மற்றவங்களும் லாக்டவுன் வீட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து எப்படி டாக்டர்ஸ் நர்சஸ் சேவஞ்சஸ் இப்படி இருக்காங்க, ஒர்க் பண்ணாங்க, அதுமாதிரி அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட என்ன எசென்சியல் பால்ன்றது அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்டிருந்து உங்களுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எம்டிட்ட சொல்லுங்கள், ஜிஎம்கிட்ட சொல்லுங்கள். அப்படி அவங்க செவிசாய்க்கிறத பற்றி நீங்கள் என் ஃபோனில் வாங்க, என் ஃபோன் நம்பருக்கு என் ஃபோனில் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அவங்கள தைரியம் கொடுப்பாங்க. கொரோனா காலத்தால கால்நடைகளுக்கு உணவு இல்லாம பால் உற்பத்தி குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்குது. உங்களுடைய வாத பிரகாரம் பால் உற்பத்தி கம்மின்ற 3,00,000 எப்படி கூடிச்சு? விவசாயிகள் சொல்றாங்க 3,00,000 லிட்டர் பால் எப்படி சார் கூடிச்சு? தவறான தகவல் சொல்றாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கால்நடைக்கு வந்து 18 ரூபாய்க்கு தரோம். இன்னைக்கு வெளிச்சந்தையில் வந்து 26 ரூபாய் 25 ரூபாய்க்கு விற்கிறோம். இது தீவனம், மாட்டு தீவனம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 18 ரூபாய்க்கு தரும், சப்சிடியோட தரும், 18 ரூபாய்க்கு தரும். அது நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி உங்க வாத பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தவறான கருத்து. 3,00,000 கூடி இருக்கு விற்பனை, 3,00,000 கூடி இருக்கு. சென்னையில் மட்டும் வந்து 12,00,000 லிட்டர் இருந்தாலும் இந்த பணி கொரோனா காலத்தோட இந்த பணியோட சேர்ந்து கொரோனா வேலையும் பார்க்கணும். எங்க டிஸ்ட்ரிக்ட் 10 சின்ன இடங்கள்ல பால் உற்பத்தி விற்பனை செய்யறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து வரீங்கன்னு சொன்னாங்க.
எவ்வளவு தமிழகம் முழுவதும் எவ்வளவு ஸ்டால்ஸ் போடுற மாதிரி ப்ரப்போசல் இருக்கு? கூடுதலாக மக்களை நேரடியாக சென்று அடையிற போல 362 ஸ்டால் அதுக்கு மேலேயும் தேவைப்படும் பட்சத்தில் அந்த இடத்துக்கு தேவைன்னாக்கா அதையும் நாங்கள் புதுசா 362 சால் போடுதமா எக்ஸிஸ்டிங் இருக்குதா? எக்ஸிஸ்டிங் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த உற்பத்தி வந்து செய்யற இந்த பால் பால் உபகப்பொருள் பாத்தீங்கன்னா கிழக்காசிய நாடுகள்லாம் போச்சு, மேற்காசிய நாடுகள் போச்சு ஒரு காலகட்டத்தில். அதெல்லாம் வந்து கடந்த 10 ஆண்டுகளும் தடை செய்யப்படுது. அதை மீண்டும் அந்த வாணிபத்தை கிழக்காசிய நாடுகளுக்கு மேற்காசிய நாடுகள்லாம் பண்ணுங்களும் வாணிபத்தை பெருக்குவதற்கான முயற்சியும் மேற்கொள்ளணும். அது மூலம் பெரிய நமக்கு வருமானம் ஏன்னா ஆவினுக்கு மிகப்பெரிய வருமானம். அப்போ இந்த நிறுவனம் தடை சிறந்து விளங்கும். ஆக கடந்த 10 ஆண்டுகள காலத்தில் ரசிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிறுவனம் பால் நிறுவனம் தலைமை நிற்கிற அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் பெரும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அவருடைய அமைச்சர்களாக எம்எல்ஏ அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக அதிகாரிகளும் அதை சிறப்பான முறை பணியாற்றி இந்த இருக்கின்ற துறையில் ஆவினுடைய சிறப்பான முறையில் இந்த கொரோனா காலத்தில் செயல்பட்டு கொரோனா என்கின்ற அந்த அரக்க சங்கிலித்தவரை அறுத்தறிவதற்கு இந்த லாக்டவுனில் சிறப்பான முறையில் பணியாற்றப்பெற மற்ற வாங்க இந்த ஆய்வுகள் சிறப்பு.